हाई वेलकम टू माय चैनल ऑल अपडेट्स फॉर यू फर्स्ट टाइम चैनल को वरवंगा मरक्कामा सब्सक्राइब பண்ணிக்கோங்க அண்ணாமலை யுனிவர்சிட்டி DDE க்கு एग्जाम फीस पे பண்றதுக்கு लास्ट डेट வந்து मे 10 வந்து கொடுத்திருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க मे 13 வரை நீங்க without fine ஓட एग्जाम फीस வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ நேத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டைம்ல ட்ரை பண்ணவும் சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருந்துச்சு சென்டர் செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் வரல இந்த மாதிரி நிறைய வந்து இஷ்யூ இருந்துச்சு போர்ட்டல்ல சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சர்வர் டவுனா இருக்குனா அந்த மாதிரி டைம்ல யாருமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாதீங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்ட் அந்த மாதிரி தான் வரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிட்டோம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க சோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கறனால நீங்க ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிட்டாலும் உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மென்ட் ஷோ ஆகல सो कुछ वेट पड़ूंगा अक्नॉलेजमेंट वो सो नरे पेर वो एप्ली पाकदन केटी अगेन वो सेन्टर अंड एनरोलमेंट नंबर पट्टाले उंगलुक्कु ग्रीन कलर वो नोटिफिकेशन शो आगुम अदु टच पण्णींगना उंगलुक्कु वंदु अक्नॉलेजमेंट वंदुरुम फ्रेंड्स सो अक्नॉलेजमेंट वंदा तान वंदु नींगा फीस पे पण्णिट्टींगा अप्पडिनु सोल्लिट्टु कंफर्म पण्णिक्क मुडियुम नरे पेर वंदु पे पण्णिट्टु सक्सेसफुल मेसेज एल्लाम वंदिरुच्चु अमाउंट एल्लाम पोयिडुच्चु बट अगेन फीस पे पण्ण मार इरुक्कुंगा इदु पात्तींगना फुल अंड फुल नेटवर्क इश्यू तान सो उंगलुक्कु वंदु अक्नॉलेजमेंट वंदुरुम सिल पेरुक्कु वंदु एल्लामे पण्णि मुडिच्चதுக்கு அப்புறம் ट्रांसैक्शन फेल्ड அப்படினு சொல்லிட்டு வந்துருச்சு நீங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அமௌண்ட் எது எடுக்கலனா நீங்க அகைன் வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் இன் கேஸ் ट्रांसैक्शन फेल्ड னு சொல்லி வந்து எனக்கு அமௌண்ட் வந்து போயிடுச்சு அப்படினா ஒண்ணு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துரும் இல்லனா உங்களுக்கான அக்னாலஜ்மென்ட் வந்துரும் फ्रेंड्स சோ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு வந்துரும் நல்ல நெட்வொர்க் இருக்க இடமா பார்த்து ட்ரை பண்ணுங்க மொபைலை அவாய்ட் பண்ணிட்டு டெஸ்க்டாப் லேப்டாப் இதெல்லாம் இருந்துச்சுனா அதுல ட்ரை பண்ணுங்க ஈஸியா வந்து एग्जाम ஃபீஸ் வந்து பே பண்ணிரலாம் फ्रेंड्स அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் டியூ அப்படினு சொல்லிட்டு வருது டியூஷன் ஃபீஸ் யாரன்னு வருது பட் நான் டியூஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டேன் அப்படி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதுல என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் வந்து ஆகஸ்ட் 31 குள்ள கட்டணும் செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் வந்து ஜான் 31 குள்ள கட்டணும் சோ இந்த டியூ டேட் தாண்டி நீங்க கட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் வந்து நீங்க ஃபைன் பே பண்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபைன் அமௌண்ட்டை விட்டுட்டு ஃபீஸ் எவ்வளவோ அதை மட்டும் பே பண்றீங்க அதனால தான் வந்து அங்க டியூன் காட்டுது நீங்க ரெண்டு இன்ஸ்டால்மென்ட் மட்டும் கட்டாம லேட்டா வந்து फेब्रुवरीல ஃபீஸ் கட்டினா நீங்க டோட்டலா 400 ரூபாய் ஃபைன் கட்டினா தான் फ्रेंड्स டியூஷன் ஃபீஸ் பெண்டிங் வந்து வராது சோ அத வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணாம தான் இருக்காங்க சோ வந்து பார்த்து பே பண்ணுங்க ஒரு டைம் தான் உங்களுக்கு சான்ஸ் கரெக்ட்டா வந்து சப்ஜெக்ட் கோடோ அதே மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே ஒன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி ஃபீஸ் கட்டுங்க இன் கேஸ் ஏதாவது தப்பா பண்ணிட்டீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து இந்த டைம் கிடையாது फ्रेंड्स சோ நிறைய பேர் வந்து இந்த டைம் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க சோ ट्यूशन फीस कटिकலாம் ஒண்ணு problem இல்ல எப்போ एग्जाम எழுதுறீங்களோ அப்போ வந்து நீங்க एग्जाम फीस கட்டிக்கலாம் फ्रेंड्स செமஸ்டர் பேட்டர்ன்ல படிக்கிறனால எழுத முடியல நீங்க வர டிசம்பர்ல நடக்கிற एग्जामல வந்து எழுதிக்கலாம் இன் கேஸ் நான் annual பேட்டர்ன்ல படிக்கிறனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா next may தான் एग्जाम வரும் அப்போ வந்து நீங்க எழுதிக்கலாம் फ्रेंड्स உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கீழ பாத்தீங்கன்னா thanks ஆப்ஷன் enable பண்ணிருக்காங்க மறக்காம click பண்ணி support பண்ணுங்க फ्रेंड्स thank you for watching